பற்றி பார்க்க போனதான் நான் நான் தான் பால் கறக்க போகிறேன் இத்தனை அம்மா கலந்தில் பார்த்திங்கல்ல இன்னைக்கு அவங்க பொண்ணு நான் கறக்க போகிறேன் எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அம்மா கணந்து மட்டும் பார்த்தீங்கல்ல நான் நான் பால் நீங்க நீங்கள் பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் தான் பால் கற்றுக்க போகிறேன் அங்கே பாருங்கள் நிவி அவுத்து விட்டுட்டோம் அவன் வந்து இப்போ பால் குடிச்சுன்னு இருக்கான் அப்போலாம் வந்து அவங்க அம்மா வந்து சொரப்பு விடுவாங்க பால் கறக்கிறதுக்கு பாருங்கள் அம்மா வந்து ஈத்து கட்ட போகிறாங்க சொரப்பு விட்டோடனே அவன் வந்து பால் குடிக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் பாருங்க இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம ஈட்டு கட்டிடணும் அவள் அவன் ஃபுல் பாரு அவனே குடிச்சிடுவான் நம்மளுக்கு பால் கிடைக்காது குடிச்சிட்டு போதும் அம்மா ஈத்து கட்டிட்டாங்க இப்போ நான் தான் பால் கடுக்க போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் பால் கடுக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நான் அவன் கூட நல்லா டவுடு வச்சு பழகு அவன் என்ன ஒன்றுமே பண்ணலை ஆனால் நான் தான் பயந்துங்க கொஞ்சம் எட்ட உட்காந்து கறந்தேன் முதல் அந்த முதல்ல வந்து இடுக்க முடில அதனால அம்மா என்ன சொன்னாங்க எண்ணெய் தொட்டு திருப்பி பால் கறக்க சொன்னாங்க நான் ஃபஸ்ட் டைம் தான் கறக்குறேன் அவனால் எனக்கு ஒன்றுமே பண்ணலை பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது அவன் எட்டி ஓடச்சிருவானோ இல்லை ஓடுவானோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் நான் என்ன பண்ணேன் இப்போ அம்மா தான் ஒன்றும் பண்ண மாட்டான் நீ கரம்மான்னு சொன்னாங்க நானும் சரி நான் கறக்கிறேன் சின்னங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மாட்டுக்கிட்டு பழகிட்டு வ பழகிட்டு வந்தாவே நம்ம வந்து அவன் நம்மளை ஒன்று ஒன்றுமே பண்ண மாட்டான் நான் ஈஸியாக பால் கறக்கலாம் எனக்கு வாலில் கறக்கிறதுனால அப்படி இப்படி பால் போச்சு அதனால் நான் சொம்பில் கறக்கிறேன் இதுக்கு நான் உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் தான் கறக்கிறேன் ஃபஸ்ட் டைம் தான் கறக்கிறேன் அவன் வந்து நான் ட்ரைனிங்லாம் எதுவுமே எடுக்கலை ஃபஸ்ட் டைம் தான் கறக்கிறேன் யாராக இருந்தாலும் சின்ன சின்ன வேலையெலாம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதிர்காலத்துக்கு நல்லது அங்கே பாருங்கள் அப்படின்னு அம்மா எங்களை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ஆனால் தான் நான் இந்தளவுக்கு பால்லாம் கறக்கிற வரைக்கும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் நிவி பாருங்க என் கம்பெனி கலந்துடாதீங்கன்னு சொல்லி அப்படியே பார்க்குறான் அவ்வளோ பால் நான் கறந்து வச்சுட்டேன் இப்போ தான் இருக்குது சொம்பளை ஊற்றிட்டு சொம்பில் தான் இருக்கும் நான் அதை ஊற்றிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் கறந்துது தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது நிவிக்காமலே கறக்கலான்னு பார்த்தேன் அவனால் மூஞ்சி கொஞ்சம் பாவமாக ஆயிடுச்சனால நான் கறக்கலை பால் நிவிக்காமல் அங்கே பாருங்கள் பால் சுத்தமாக இல்லை எடுத்து கறந்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கம்மி விட்டுட்டேன்னா அது நிவிக்கு வேணும்ல அதனால் விட்டுட்டேன் நாங்கள் பழகின பழக்கத்தினால மாடு வந்து எனக்கு பால் பால் விடுற அளவுக்கு என்னை ஒன்றுமே பண்ணலை நான் ப பழகுற பழக்கத்தில் தான் மாடு வந்து நம்மளுக்கு பால் கொடுக்கறது இருக்குது அதெல்லாம் பழகிட்டு வந்தால் எந்த மாறுமே நம்ம பால் கடக்க போனால் உடக்காது நம்ம கிட்ட போனாக்கூட முட்டாது இப்படி பழகிட்டு வாங்க மாடு வந்து கன்றாக இருக்கிறதுலேருந்து நம்ம வந்து அது கூட பழகிட்டு வந்தால் தான் நம்ம பால் கூட அது ஒன்றும் ஒன்றும் பண்ணாது அதுக்கு நீங்கள் தவுடு வைக்கிறதோ இல்லை பசும்பில் கொடுக்கறதோ வைக்கல் கொடுக்கறதோ எது பண்ணாலும் அவங்கள முட்டாது எதுவும் செய்யாது நீங்கள் அதனால் வந்து மாடு கூட ரெகுலராக பழகிட்டு வாங்க வாழ்க்கைக்கு நம்ம எல்லாமே தெரிஞ்சு வை வச்சுருக்கிறது வந்து நம்ம எதிர்காலத்துக்கு நல்லது அண்ணா தான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே கட்டு வச்சுக்கோங்க நான் சின்ன வயசுலேயே பால் செஞ்சு காட்டுக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து மாறு உரைக்குது இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து அதுக்கு தடவி கொடுத்து அதை வந்து அன்பாக பார்த்துக்கோங்க அது வந்து உங்களை ஒன்றுமே பண்ணாது நீங்களும் கிட்டே போய் பால் கிடக்கலாம் மாடு வளர்ப்பில் வந்து நம்ம மாடுக்குற எந்த அளவுக்கு ப பழகுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பால் விடும் அது வந்து அடைக்கலாம் வைக்காது கன்றுக்குன்னு நம்ம நம்மனால் கன்றுக்கு விட்டுடணும் அதுக்கு நம்ம ஃபுல் பாலியாக நம்ம வந்து ஃபுல் பாலே கூடாது நம்ம கன்றுக்கும் கொஞ்சம் விட்டுடுவோம் அப்புறம் அதுவும் நல்லா வளர்கிறதுக்கும் அந்த பால் வந்து அதுக்கு ஊற்ற சத்தாக இருக்கும் எதிர்ப்பு சத்தி வந்து பாலில் இருக்கிறதுனால வந்து கண்டுகுட்டி கட்டாயமாக நம்ம வந்து பால் அழிக்கணும் அப்புறம் அது வந்து டக்குன்னு வளரும் நோய் வந்தால் கூட இந்த பாலோடய சக்தி வந்து அந்த மா கன்றுக்குட்டி வந்து எதிர்ப்பாக நிற்கும் பால் கறக்க கற்றுக்கோங்க வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும் நான் பால் கறந்து முஷ்டை நிவி பா கொடுத்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்